ஹலோ கிளாஸ் 12, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி சார். ஸோ நம்ம வந்து கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் சாப்டர் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்திருக்கும். லைக் நியர் அபவுட் ஒன் மந்த் ஆகிடுச்சு. ஒன் மந்த் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ நாளாக ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருந்தோம், மேக்ஸ் பார்த்துட்ருந்தோம், எல்லாத்துலேயும் போர்ஷன்ஸாக மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். 70-80% போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். போத் உங்கள் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், உங்கள் என்சிஆர்டியாக இருக்கட்டும், இல்லை நீட் ஜேஇஆ இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சாப்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, அண்ட் ஸ்பெஷலி ஜேஇஇ அண்ட் நீட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஆக்சுவலாக இன்னிலேருந்து நான் மேக்ஸ் ஆரம்பிக்கலாம் தான் பார்த்தேன், பட் இந்த சாப்டரை மட்டும் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளில் வந்து கேவிபிஐ அண்ட் நீட் எல்லாம் வந்துட்டுருக்கு, அண்ட் ஐ மீன் ஜேஇஇ எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஐ தாட் டு ஃபினிஷ் திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் இதுக்கு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் போயிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் நல்லா புரியணுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து கமாண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துப்போம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஒரு கோஆர்டினேஷன் கம்பவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் கம்பவுண்டாக இருக்கட்டும், எப்படி அதில் ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறதுன்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, ஏன்னா இது தெரிஞ்சுன்னா இந்த சாப்டரில் வந்து மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மோஸ்ட்லி திஸ் சாப்டர் வில் பி ஈஸி இஃப் யூ ஃபீல் திஸ் இந்த பேசிக் தெரிஞ்சுனா. ஓகே, ஸோ நம்ம சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸில் வந்து இருக்க டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாத சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் தான். ஓகே, பிஇட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியஸ்ட் சாப்டர் மட்டும்தான் அப்லோட் பண்ணாமல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் வந்து May 4 தான். ஸோ ஆப்வியஸாக நான் ஃபெப்ரவரிக்குள்ளே ஈஸியான சாப்டர் கூட எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் லேட்டர் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் வந்து இந்த யூசர் நேம் போட்டிங்கன்னா சேனல் கிடச்சிரும். வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாகிடுச்சு, அது ட்ரை டு மேக் அ நியூ குரூப், பட் அது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை குரூப்போட லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சா நான் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீட் அண்ட் ஜேஇ, ஓகே ஆவரேஜாக சொல்கிறேன். ஓகே, நீட் அண்ட் ஜேஇயில் ஒரு செஷனில் மட்டும் 12 மார்க்கு கேட்டிருக்காங்க, இந்த ஒரு சாப்டரில் மட்டும். ஓகே, ஸோ அது வந்து இந்த சாப்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 12 மார்க்ஸ் இஸ் நாட் அ லைக் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. 12 மார்க்கில் உங்கள் கட் ஆஃபே மாறிடும். லைக் நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு 1 லேக் கேண்டிடேட் முன்னாடியாச்சு அப் அண்ட் டவுன் ஆடுவீங்க, அந்த அளவுக்கு பெரிய மார்க் 12 மார்க். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் மார்க்கோட வெயிட்டேஜ் வச்சுருக்கிறது கோஆர்டினேட் கம்பவுண்ட். ஓகே, அண்ட் உங்கள் என்சிஆர்டி எடுத்தோம்னா ஒரு 3 மார்க்ஸ் வரும் 70 ஆவரேஜாக. ஓகே, ஸோ நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் என்சிஆர்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் உங்களோட காம்படேட்டிவ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இருந்தாலும் என்சிஆர்டியில் 3 மார்க் ஆவரேஜாக கேட்டாலும் கூட வி வில் ஜஸ்ட் லேர்ன் திஸ் ப்ராப்பர்லி. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், என்சிஆர்டியில் டெலிட்டட் போர்ஷனாக நான் வந்து நடத்த மாட்டேன். லைக் ஐ மீன் அதையும் கண்டிப்பாக எடுப்பேன், நடத்த மாட்டேன்னா அதை வந்து நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன், டெலிட்டட் போர்ஷனும் எடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும், தெளிவாக படிக்கணும். ஓகே, என்சிஆர்டியில் இந்த வாட்டி அண்ட் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து இந்த உலகத்தில் கிடையாதுன்றல. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த 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 லெவலுக்கு அந்த கான்செப்டாச்சும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டே போகிறப்போ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெலிட்டட் சாப்டர் வந்து உங்களுக்கு ஒருவேளை படிக்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா யூ கேன் ஸ்கிப் இட். ஓகே, பட் நம்ம வந்து அந்த டெலிட்டட் சாப்டரும் கன்சிடர் பண்ணிட்டு போவோம், கீப்பிங் இன் மைண்ட் ஆஃப் த காம்படேட்டிவ் எக்ஸாம் அண்ட் த ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் இந்த சாப்டரில் என்னென்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகே, ஐபேக் நேமிங், ஐசோமரிசம், ஓகே, வெப்னர்ஸ் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நாளைக்கு லாஸ்ட்லேயே நம்ம பார்த்துடலாம். அண்ட் விபிடி அண்ட் வேலன்ஸ் போன் தியரி அண்ட் சிஎஃப்டி பார்ப்போம், கலரின் கோஆர்டினேஷன் பார்ப்போம், பாண்டிங் இன் மெட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் தான் இந்த இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்னென்னலாம் முக்கியம் ரொம்ப பார்த்தா காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட்டில் இந்த ரெண்டு விஷயம் முக்கியம், ஐபேக் நேமிங் அண்ட் ஐசோமரிசம். ஓகே, அண்ட் போர்டு எக்ஸாம் பாயிண்ட்டில் இந்த ரெண்டு முக்கியம். ஆக்சுவலாக காம்படிட்டிவ்லேயும் கூட இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, மொத்தம் இந்த ஃபுல் சாப்டரில் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்க போகிறோம். சரியா, ஸோ மற்றபடி மீதி இருக்கிறலாம் வந்து ரேராக கேட்குற கொஷின்ஸ் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெக்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுமே பேசிக், அதாவது உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியணும், ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? சி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகே,
பாண்டட் சுச்சுவேஷனில், ஓகே பாண்டட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏ ஆட்டம் இருக்குது, இந்த இடத்துல பி ஆட்டம் இருக்குது, இது ரெண்டும் பாண்ட் ஆகிடுச்சு. ஓகே இந்த பாண்டட் சுச்சுவேஷனில் ஏ ஆட்டமில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், பி ஆட்டமில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அண்ட் பி பாண்ட் ஆகிடுச்சு, பாண்ட் ஆனதுக்கப்புறம் 100% சம்திங் நம்ம எதையோ ஒரு மெஷர் பண்ணால் 100% இருக்குனாக்கா, ஓகே பாண்டிங்லேயே 100% இருக்குன்னு நினச்சிப்போமே, அதில் ஏ ஆட்டமோட பாண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து 60% இருக்கும், பி ஆட்டமுக்கு 40% இருக்கும். ஓகே இதுதான் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பியில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறும், -6 இருக்கலாம் இஃப் இட் இஸ் அ நியூட்ரல், ஆர் அந்த ஹோலுக்கு ஏதாச்சும் ஒரு சார்ஜ் இருந்துச்சுனாக்கா அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறும் அந்த மாதிரி. ஸோ ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் பாண்ட் ஆகிடுச்சு. ஓகே இந்த பாண்டில் இந்த ஆட்டமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்கிறது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே புரிஞ்சா? அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இதுதான் வந்து மெயினாக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு காரணம். ஓகே இப்போ ரெண்டு எலிமெண்ட் எடுத்திருக்கேன், ஏ அண்ட் பி, இது ரெண்டும் சேம் எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகே ரெண்டு ஆட்டம் எடுத்திருக்கேன் ஏ அண்ட் பி, அந்த ரெண்டு ஆட்டமும் சேம் ஆட்டம், ரெண்டுமே ஏ ஆட்டம், அப்போ இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் சேமாக இருக்குமா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா டெண்டன்சி டு புல் எலக்ட்ரான், கரெக்டாக? இதுவும் அதுவும் ஒரே அமௌண்ட்டில் தான் ஃபோர்ஸ். ஓகே ஃபிசிக்ஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள், இதுவும் ஒரே ஃபோர்ஸ் தான் புல் பண்ணும், இதுவும் வந்து ஒரே ஃபோர்ஸ் தான் புல் பண்ணும். ஓகே ரெண்டு பக்கமும் எஃப் இருக்குது, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு நெட் சார்ஜ் ஜீரோவாக இருக்கும், நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும், கரெக்டாக? அப்போ ஆன் த ஹோல் இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, ஸோ நெட் சார்ஜ் வந்து ஜீரோ, ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ. அதுவே வந்து இது ஒரு ஏ, இது பி, இது வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ஏ. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஏவோட எலக்ட்ரானு இந்த பி வந்து புல் பண்ணிக்கும், கரெக்டாக? இந்த ஏவோட எலக்ட்ரானு இந்த பி வந்து புல் பண்ணிக்கும், ஸோ இதோட சார்ஜ் வந்து மைனஸ் போயிடும், இதோட சார்ஜ் வந்து ப்ளஸ் போயிடும், ஏன்னா இது லூஸ் பண்ணிடுச்சு எக்ஸாம் எலக்ட்ரான், கரெக்டாக? இது ப்ளஸ் போயிடும், இது மைனஸ் போயிடும். ஓகே ஸோ இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, ஏவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏ, பியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே அண்ட் இன்னொரு விஷயம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போவுமே ஒரு ஆட்டமுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்குனாக்கா, இந்த மாலிக்யூல இந்த ஆட்டமுக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே ஆன் த ஹோல் இந்த ஃபுல் மாலிக்யூல்களுக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு பார்க்க மாட்டோம், ஒரு ஆட்டமுக்கு எவ்வளோ பவர், ஒரு ஆட்டம் எவ்வளோ சார்ஜ் வச்சுருக்கோம், ப்ளஸ்ஸாக மைனஸாக ஜீரோவா, அவ்வளோதான் விஷயம். ஓகே ஸோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகே ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக எழுதிக்கிட்டே வாங்க நீங்கள். ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னாக்கா, ஓகே இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கினா எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் உங்களால் கேல்குலேட் பண்ண முடியும். சரி இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் ஆட்டம் இன் அ ஃப்ரீ ஆர் அன்கம்பைன்ட் எலிமெண்டல் ஸ்டேட் இஸ் ஜீரோ. ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கணும், இல்லை ஃப்ரீ ஆட்டமாக இருக்கணும், இல்லை அன்கம்பைன்ட் எலிமெண்டல் ஸ்டேட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் F2 இதோட நேச்சுரல் ஸ்டேட், ஃப்ளோரினோட நேச்சுரல் ஸ்டேட்னு F2. ஓகே இது ஃப்ரீ ஸ்டேட் என்ன ஆகிடுச்சு, ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே இது கூட மட்டும்தான் பாண்ட் ஆகிருக்கு, இது கூட மட்டும்தான் பாண்ட் ஆகிருக்கு, அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்கும். நைட்ரோஜன் N2 ஃபார்மில் இருக்குது. ஓகே ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது, ஸோ N2 ஃபார்மில் இருக்குது, அப்போ இது என்ன ஆகிடுச்சு, இது கூட மட்டும்தான் இருக்குது, வேறு இந்த இதோட சிம்பிளாக சொல்லாமல் இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் சேம். அப்போது ஆப்வியஸாக இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கும், ஈக்குவல் டென்ஷன் இருக்குமா? ஃபிசிக்ஸில் சும்மா கம்பேர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஈக்குவல் டென்ஷன் இருக்கும், அப்போ இதுக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், ஜீரோ. ஓகே பிகாஸ் சேம் ஸ்டேட்டில் இருக்குது. இன் ஜென்ரல் நேச்சுரல் ஸ்டேட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமீனுக்கு பிஆர் டூவில் ப்ரோமீனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு கேட்டால் ஜீரோ. ஓகே O3 ஓசோனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் என்னென்னு கேட்டால் ஜீரோ, ஏன்னா மூணுமே அதே எலிமெண்ட்டு தான் இருக்குது. ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்க எலிமெண்ட்டுக்கெலாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து என்ன கேட்டால் Cl2 Cl-ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா ஆப்வியஸாக ஜீரோ, ஏன்னா சேம் ஸ்டேட்டில் இருக்குது. சரியா அடுத்து செகண்ட் ரூல், இது ஃபர்ஸ்ட் ரூல் முடிஞ்சு. ஓகே த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மூணு அட்டோமிக் அயோன் இஸ் சேம் ஆஸ் த சார்ஜ் ஆன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் H+ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு கேட்டால் +1. ஓகே ஃப்ளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் F-ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு கேட்டால் -1. ஓகே ஸோ மோனோ அட்டாமிக்கில் ஒரு மோனோ அட்டாமிக் மாலிக்யூல் இருக்குது, ஒரு மோனோ அட்டாமிக் அயோன் இருக்குது. ஓகே மோனோ அட்டாமிக் அயோன், அந்த மோனோ அட்டாமிக் அயோனில் என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ, ஃப்ரீ ஆர் நேச்சுரல் ஸ்டேட் நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஜீரோ. அடுத்து என்ன சொன்னால் மோனோ அட்டாமிக் அயோன்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதோட சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் F-1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் குளோரினுக்கு
சிஎல் மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சிஎல் வந்து மைனஸ் ஒன், எம்ஜி டூ ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எம்ஜி எவ்வளோனா ப்ளஸ் டூ. ரெண்டு ரூல் புரிஞ்சா, ஃபஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல். தேர்ட் என்னது, அடுத்து ஆக்சிஜனுக்கு. சரியா, ஜென்ரலாக 99% ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், டை ஆக்சைடு ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகே புரிஞ்சா, ஜென்ரலாகவே ஆக்சிஜன் ஆக்சைடுன்னு சொல்லலாம், டை ஆக்சைடுன்னு சொல்கிறது ஆக்சைடு ஃபார்மில் தான் இருக்கும் எப்போவுமே ஆக்சிஜன். ஓகே, ஸோ 99% ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா மைனஸ் டூ தான். ஓகே, டை ஆக்சைடில் தான், ஐ மீன் டை ஆக்சைடு ஏன் சொல்கிறேன்னு தெரியல, ஜென்ரலாகவே ஆக்சைடில் தான் இருக்கும் நம்மளோட ஆக்சிஜன். ஓகே, 99% கேசஸ். ஓகே, அப்போ 99% ஆக்சிஜனுக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில், எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்னாக்கா மைனஸ் டூ. ஓகே, ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு மைனஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு மைனஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஓகே புரிஞ்சா, அதுவே எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, ஒருவேளை பெராக்சைடு ஃபார்மில் இருந்தாவோ, இல்லை சூப்பர் ஆக்சைடு ஃபார்மில் இருந்தாலோ, இல்லை ஃப்ளோரின் கூட ஒரு ஆக்சைடு ஃபார்ம் பண்ணியிருந்தாலோ, அப்போ வந்து இதுக்கு மைனஸ் ஒன், மைனஸ் ஹாஃப் அண்ட் ப்ளஸ் ஒன் ஆர் ப்ளஸ் டூ, டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளோரின். ஓகே, எந்த கைண்ட் ஆஃப் ஃப்ளோரின் கூட இருக்குன்றதை பொறுத்து ப்ளஸ் ஒன் ஆர் ப்ளஸ் டூ இருக்கும். ஓகே, பெராக்சைடுனா என்ன, ஓ டூ, எஃப் டூ, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெராக்சைடுன்னு சொல்லுவோம். கரெக்டாக, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து மெயின் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஜன் மைனஸ் டூ ஸ்டேட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஜென்ரலாக ஆக்சைட்ஸ் வந்து மைனஸ் டூ ஸ்டேட்டில் இருக்கும், எக்ஸப்ட் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஃப்ளோர். ஓகே, நான் பெராக்சைடுனா எப்படி இருக்கும்னு பாருங்கள், எச் டூ ஓ டூ இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பெராக்சைடு. ஓகே, ரெண்டு ஹெச், ரெண்டு ஓ, ரெண்டு ஓ இருக்கும், எச் டூ ஓ டூ வந்து பெராக்சைடு சொல்லுவோம். இதில் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும், டெஃபினெட்லி இது வந்து என்னது, பெராக்சைடு ஃபார்மில் இருக்குது. பெராக்சைடு ஃபார்மில் இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மைனஸ் ஒன். புரிஞ்சா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன் எச் டூ ஓ டூ இஸ் மைனஸ் மைனஸ் ஒன். புரிஞ்சா, இதை நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லாட்டி இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் அமெரைட் வரும், நியூட்ரல் காம்பவுண்டுக்கு ஆன் த ஹோல் எந்த சார்ஜுமே இருக்காது, இது எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக, ஸோ இப்போ ஹைட்ரோஜனுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லிக் கொடுப்பேன். சரியா, ஹைட்ரோஜனுக்கு ஜென்ரலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன் இருக்கும். சரியா, மெட்டல் கூடயா நான் மெட்டல் கூடயும் பார்ப்போம். மெட்டல் கூட இருந்துச்சுனாக்கா ப்ளஸ் ப்ளஸ் டூ வரும், நான் மெட்டல் கூட இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன் வரும். சரி, இப்போ இது நான் மெட்டல் கூட ஜோயினாக இருக்கா, ஸோ டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன். ஓகே, ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ், ஆக்சிஜனுக்கு தெரியாது நமக்கு எக்ஸ். ஓகே, ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்னது, அந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா இது வந்து ப்ளஸ் டூ இருக்குது, ப்ளஸ் டூ அந்த பக்கம் போதுனா மைனஸ் டூ, ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ப்ளஸ் டூ இருக்குது. ஓகே, வெயிட் அ மினிட், மைனஸ் டூ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகே, ஸோ அதான் இங்கேயும் சொன்னேன், மைனஸ் ஒன் ஆக்சிஜன். ஓகே, இன் ஜென்ரல் நீங்கள் ஞாபகத்துக்கோங்க, பெராக்சைடுனா மைனஸ் ஒன் இருக்கும், சூப்பர் ஆக்சைடாக இருந்துச்சுனாக்கா மைனஸ் ஒன் பை டூ இருக்கும். ஓகே, ஞாபகத்துக்கோங்க, சூப்பர் ஆக்சைடாக இருந்தால் மைனஸ் ஒன் பை டூ இருக்கும். புரிஞ்சா, இது வரைக்கும் கிளியரில், அதே ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். பொட்டாசியம் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், பொட்டாசியம்க்கு வந்து ப்ளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஆன் த ஹோல் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்னா மைனஸ் ஒன் இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை இல்லை, ஆன் த ஹோல் இதுக்கு வந்து சார்ஜ் இருக்காது. ஸோ வந்து டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூன்னு வரும். சரியா, நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கரா, மூணு ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல, மூணு ரூல் சொல்லியிருக்கேன். ஃப்ரீ ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா, நேச்சுரல் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தட் ஆட்டம். ஓகே, செகண்ட் என்ன சொன்னேன், மோனோ அட்டாமிக் அயோனாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சார்ஜோ அவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஆக்சிஜன், ஆக்சிஜனை மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஒன்று வந்து ஆக்சைட்ஸாக இருக்குது, அப்போ அப்போ வந்து ஜென்ரலாக மைனஸ் டூ இருக்கும். இன்னொன்று பெராக்சைடு, பெராக்சைடு இருந்துச்சுனாக்கா மைனஸ் ஒன்னாக இருக்கும், சூப்பர் ஆக்சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன் பை டூவாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ஃப்ளோரின் கூட ஏதாச்சும் எது கூடயாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஆர் ப்ளஸ் டூ இருக்கும். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஹைட்ரோஜன். ஓகே, ஜென்ரலாகவே ஓகே, ஹைட்ரோஜன் வந்து மெட்டல் அண்ட் நான் மெட்டல்னு வச்சுப்போமே, ஹைட்ரோஜன் வந்து நான் மெட்டல் கூட இருக்கப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன். ஓகே, ஹைட்ரோஜன் வந்து மெட்டல் கூட இருக்கப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மைனஸ் ஒன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரோஜன் வென் இட் இஸ் கம்பைன்ட் வித் நான் மெட்டல் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன், ஹைட்ரோஜன் வென் இட் இஸ் கம்பைன்ட் வித் மெட்டல் அதோட ஆக்சிடேஷன் வந்து மைனஸ் ஒன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹைட்ரோஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஒன். ப்ளஸ் ஒன் எப்போ சொன்னேன், ப்ளஸ் ஒன் இஸ் வென் இட் இஸ் கம்பைன் வித் த நான் மெட்டல், மைனஸ் ஒன் எப்போ சொன்னால் இட் இஸ் கம்பைன் வித் த மெட்டல். புரிஞ்சா, மெட்டல் மெட்டல் கூட மெட்டல் ஹைட்ரேட் கூட இருக்கப்போ மைனஸ் ஒன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் HCl, ஹெச்சோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு கேட்டால் என்ன சொல்லணும், சிஎல்ன்றது நான் மெட்டல், அப்போ ஹைட்ரோஜன் வென் கம்பைன் வித் நான் மெட்டல் என்ன இருக்கும், ப்ளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ H+ வந்து H வந்து இங்கே அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன்.
ஓகே. அதுவே இந்த இடத்துல என்ஏஹெச், ஓகே. என்ஏஹெச்சில் ஹைட்ரோஜன் கூட ஒரு மெட்டல் இருக்கா நான் மெட்டல் இருக்கா? மெட்டல் இருக்குது. ஸோ வென் ஹைட்ரோஜன் இஸ் கம்பைன் வித் த மெட்டல், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்? -1. முடிஞ்சா அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் முடிஞ்சா, 4 ரூல் போதுச்சா, 5. ஓகே, எப்போவுமே ஃப்ளோரின்க்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போவுமே -1 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பீயிங் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், ஃப்ளோரின்க்கு எப்போவுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 தான் இருக்கும். ஓகே, அண்ட் மற்ற ஹாலோஜன்ஸ், ஓகே, மற்ற ஹாலோஜன்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஹாலோஜன் மெட்டல் ஹாலைட்ஸ் கூட இருந்துச்சுன்னா, அதாவது மற்ற ஹாலோஜன் மெட்டல் எந்த மெட்டல் கூட கம்பைன் ஆனாலும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. நான் என்ன சொல்லேன்னா, ஃப்ளோரின் இருக்குடா, இது ஒரு ஹாலோஜன் தான், இது மெட்டல் கூட கம்பைன் ஆனாலும் சரி நான் மெட்டல் கூட கம்பைன் ஆனாலும் சரி இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. ஆனால் மற்ற ஹாலோஜன் மெட்டல் கூட கம்பைன் ஆனால் மட்டும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஃப்ரீ ஸ்டேட்டில் 0, மெட்டல் 3 அட்டாமிக் அயோனில் இருக்கும்போது எவ்வளோ சார்ஜோ அவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். தேர்ட் என்ன சொன்ன, ஆக்சிஜனுக்கு சொன்னால் ஆக்சிஜன் வந்து ஜென்ரலாக -2 இருக்கும், ஓகே, இல்லாட்டி -1, -1/2, இல்லாட்டி +1 or +2 பேஸ்ட் ஆன் ஃப்ளோரின், ஓகே, அது சொன்னேன். 4th பாயிண்ட் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஹைட்ரோஜன், ஓகே, ஹைட்ரோஜன் வந்து மெட்டல் கூட இருக்கா நான் மெட்டல் கூட, மெட்டல் கூட இருந்துச்சுனாக்கா -1, நான் மெட்டல் கூட இருந்துச்சுன்னா +1 சொன்னேன். இப்போ ஹாலோஜன் ரியாக்ட் வித் மெட்டல், ஓகே, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்போவுமே -1 இருக்கும். மற்றபடி ஃப்ளோரின் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணாலும் சரி நான் மெட்டல் கூட பண்ணாலும் சரி -1 இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எஃப், ஓகே, ஹெச்எஃப்ன்ற கம்பவுண்டில் ஃப்ளோரின்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? ஆப்வியஸாக -1. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஹைட்ரோஜனுக்கு +1 ஆகிடுது, இது -1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரோஜன் +1 ஆகிடும். ஏன்னா ஹெச்எஃப்ன்றது ஒரு நியூட்ரல் எலிமெண்ட் இல்லையா? உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளோரின் ஹைட்ரோஜன் வந்து எது கூட இருக்குது? ஃப்ளோரின் கூட. ஃப்ளோரின் இஸ் அ மெட்டல் ஆர் நான் மெட்டல்? நான் மெட்டல், கரெக்டாக. நான் மெட்டல் கூட ஹைட்ரோஜன் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, புரிஞ்சா? இல்லாட்டி இதோட இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் புரியணுமா? ஹெச்எஃப் இருக்குது, எஃப் என்ன பண்ணும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஹெச், கரெக்டாக. அப்போ என்ன பண்ணும், ஹைட்ரோஜன்லேருந்து ஒரு ஆட்டமோ வாங்கிக்கும், ஓகே, ஒரு எலக்ட்ரானோ வாங்கிக்கும். ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டால் ஃப்ளோரின் என்ன ஆகிடுச்சு? நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஹைட்ரோஜன் என்ன ஆகிடுச்சு? பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ -1 +1 முடிஞ்சு, எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, புரிஞ்சா? இந்த ரூல்லாம் புரிஞ்சா? ஓகே, ஸோ கேசிஎல் எடுத்துக்கோங்க. கேசிஎல்ல வந்து சிஎலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? கேசிஎல்ல சிஎலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஹாலோஜன், இது ஹாலோஜன், கரெக்டாக. இது ஹாலோஜன் வென் இட் இஸ் கம்பைன் வித் அ மெட்டல் என்ன கொடுக்கும்? +1 ஆக்சிடேஷன், சாரி -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்கும். ஸோ -1 ஹாலோஜன் வென் கம்பைன் வித் அ மெட்டல் -1, புரிஞ்சடா? ஓகே, அடுத்து குரூப் 1A அண்ட் குரூப் 2A, அதாவது அல்கலி மெட்டல் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல். அல்கலி மெட்டல் என்ன வரும்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இதெல்லாம் அல்கலி மெட்டலில் வரும். ஓகே, அல்கலைன் எர்த் மெட்டலில் பெரியம், மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் வரும், அண்ட் பிஏ வரும், அப்புறம் இன்னொன்று கூட வரும். ஓகே, நீங்கள் பீரியாடிக் டேபிள் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அல்கலி மெட்டல் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல். அல்கலி மெட்டல் ஆரம்பிச்சா ஜென்ரலாக லித்தியம், சோடியம், பொட்டாசியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, மீதி எல்லாம் அவ்வளோ வராது. ஓகே, ருபீடியமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அல்கலி மெட்டல்னு சொல்லுவோம். எப்போல்லாம் நீங்கள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் பார்க்குறீங்களோ அப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எங்கேயோ நீங்கள் பொட்டாசியம் பார்த்தீங்க, இதோ கேசிஎல், அப்போ கேசிஎல்னு இருக்குது. அப்போ கே எங்கெல்லாம் இருக்கும், என்னது அது? என்னது? அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டலுக்கு எப்போவுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்? +1, அவ்வளோதான், புரிஞ்சா? ஆப்வியஸாக சிஎலுக்கு -1, அப்போ இதுக்கு +1 ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் இன்டர் ரிலேட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும். ஓகே, அல்கலைன் மெட்டல் எப்போனா மெக்னீஷியம், கால்சியம் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பீங்க, போரோன், ஓகே, சாரி மெக்னீஷியம், கால்சியம், பேரியம் இதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் என்ன பண்ணணும்? +2 ஆக்சிடேஷன் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்ட்ரான்சியம் இதெல்லாம் வந்தப்போ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், சரியா? அல்கலி மெட்டல் இருந்தால் +1, +2 வந்து அல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ கேசிஎல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வரும் +1 வரும் பொட்டாசியம்க்கு. ஓகே, சிஎல்க்கு என்ன ஆக்சிடேஷன் கேட்டால்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாலோஜன் வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஹாலோஜன் மெட்டல் கூட இருக்குது, ஸோ -1, புரிஞ்சா? இப்படி தான். ஓகே, அதே மாதிரி MgBr2, இதில் வந்து பிஆர்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எம்ஜிக்கு என்ன, பிஆர்க்கு, ஓகே, இப்படி வச்சுக்கோங்க, பிஆர்க்கு கேட்டிருக்கேன், பிஆர்க்கு உங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லி கொடுத்துருக்கேனா? சொல்லி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 atoms of Br இருக்குது, அப்போ 2 × x நமக்கு தெரியாது, ஆனால் மெக்னீஷியம்க்கு நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியும். ஓகே, இது என்னது?
ஒரு அல்கலைன் எர்த் மெத்தல், அல்கலைன் எர்த் மெத்தலுக்கு இப்போ தான் பார்த்தோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் டூவாக இருக்கும். ஓகே, அப்போ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, அது ஒரு நியூட்ரல் ஆட்டம் கரெக்டாக, அது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல். அப்போ வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, டூ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ், அப்போ பேரியமுக்கு வந்து என்ன இருக்கும், மைனஸ் ஒன் இருக்கும். ஓகே புரிஞ்சா, இது வரைக்கும் கிளியராக பிஆருக்கு வந்து மைனஸ் ஒன் பேரியம் சொல்லிட்டேன்னா ஐம் சாரி. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் புரிஞ்சா, இப்போ அடுத்து செவன்த் ஒன் பாருங்கள். செவன்த் ரூல் மொத்தம் எத்தனை ரூல் பார்த்துருக்கோம், ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்து ஜீரோ, அண்ட் ஹைட்ரோஜன் மெட்டல் கூட இருக்கா நான் மெட்டல் கூட இருக்கா, பக்கம் மெட்டல் கூட இருக்கும்போது ஹைட்ரோஜனுக்கு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து என்ன பார்த்தோம், ஆக்சிஜனுக்கு பார்த்தோம், ஆக்சிஜன் மைனஸ் டூ அண்ட் மைனஸ் டூ வரும், அப்புறம் மைனஸ் ஒன் பை டூ வரும், அண்ட் அப்புறம் என்ன பார்த்தோம், சூப்பர் ஆக்சைடு தான் மைனஸ் ஒன் பை டூ இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், ஆல்கலி மெட்டல், ஆல்கலைன் எர்த் மெட்டல், ஆல்கலி மெட்டல்னால் ப்ளஸ் ஒன், இதுனா ப்ளஸ் டூ வரும். இப்போ அடுத்து இப்போ செவன்த் ரூல்னா, சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் ஆட்டம் இன் அ ஸ்பீஷீஸ் இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆன் த ஸ்பீஷீஸ். அதுதான் இது ஆப்வியஸாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ரூல் தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, பொட்டாசியம், மேங்கனீஸ் அண்ட் ஆக்சிஜன், இது எல்லாத்தோட தனித்தனி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த ஃபுல் இந்த ஃபுல் ஸ்பீஷீஸ்க்கு ஓகே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அது கூட ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட தனித்தனி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி ஈக்குவல் டு த சார்ஜ் ஆன் த ஃபுல் ஸ்பீஷீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் KMnO4ல வந்து ஃபுல் சார்ஜ் எதுவும் இருக்காது கரெக்டாக, KMnO4ல தெர் இஸ் நோ சார்ஜ். ஓகே, பொட்டாசியம்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், ஜஸ்ட் யோசிச்சு சொல்லுங்கள். பொட்டாசியம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், ஆல்கலி மெட்டலாக ஆல்கலைன் எர்த் மெட்டலும் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணணும், அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி பொட்டாசியம்க்கு வரும். ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அப்போ எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கணும், ஃபோர் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர் இன்ட்டு அந்த ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், மேங்கனீஸ்க்கு நமக்கு தெரியாது ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதை எக்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, பட் ஆன் த ஹோல் என்ன தெரியும் நமக்கு, சார்ஜ் வந்து ஜீரோ. ஸோ இதை வந்து ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிடலாம், உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது CO3 2 minus இதோட ஹோலில் இந்த ஃபுல் கம்பவுண்ட், இது வந்து ஒரு ஒரு கம்பவுண்ட், ஃபுல் கம்பவுண்ட் கரெக்டாக, இந்த ஃபுல் கம்பவுண்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா மைனஸ் டூ இருக்குது. ஓகே, மைனஸ் டூ இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜனை வந்து நம்ம இந்த மைனஸ் டூ கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி, ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம்பிள் போடுவோம், எக்ஸாம்பிள் போட்டால் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிளியர் ஆகிடும். சரியா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏன் முக்கியம்னாக்கா நமக்கு ஃப்யூச்சரில் இதை வச்சு நம்ம நிறைய பண்ண போகிறோம், அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, பேரமேக்னெட்டிக் டயமேக்னெட்டிக் கண்டுபிடிக்கிறது கூட ஆக்சிடேஷன் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ அதனால பேசிக்காக ஒரு நாலேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க, அப்புறமா நம்ம போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் KMnO4 இருக்குது. ஓகே, இல்லை வந்து உங்களுக்கு MnOட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன தெரியும், இந்த வந்து ஒரு மாலிக்யூல், ஒரு மாலிக்யூலில் வந்து ஒரு மாலிக்யூல்னு எடுத்தோம்னா அதில் எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. ஓகே, ஸோ இதோட ஹோல் சார்ஜ் வந்து ஜீரோ. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதோட தனித்தனி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நான் சம் பண்ணேன்னா அது வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இப்போ தான் ஜஸ்ட் நான் சொன்னேன், கேன்றது வந்து அல்கலைன் எர்த் மெட்டல். ஓகே, அப்போ அதுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும், ப்ளஸ் ஒன் இருக்கணும். ஓகே, ப்ளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும். மேங்கனீஸ்க்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அப்போ எத்தனை ஆட்டம் இருக்குது, ஒரு ஆட்டம், ஒன் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சிஜனுக்கு இப்போ தான் சொன்னேன், ஆக்சைடு ஃபார்மில் இருக்கப்போ அதுக்கு வந்து மைனஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஃபோர் ஆட்டம், ஃபோர் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குல்ல, ஸோ ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ், அதாவது மைனஸ் ஃபோர். ஓகே, ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் செவன். ஸோ மேங்கனீஸ்க்கு வந்து ப்ளஸ் செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அதே மாதிரி CR2O7 இது வந்து என்னது, ஒரு ஸ்பீஷீஸ், இது ஒரு மாலிக்யூல், இது ஒரு ஸ்பீஷீஸ். ஓகே, இந்த ஸ்பீஷீஸ்க்கு எவ்வளோ அயோன் இருக்குது, சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா மைனஸ் டூ சார்ஜ் இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து நான் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறேன். ஓகே, குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கும் தெரியாது. ஓகே, பட் கண்டுபிடிச்சிடலாம், எப்படி, இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, மைனஸ் டூ. ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா இப்போ எத்தனை ஆட்டம் இருக்கீங்க, செவன் ஆட்டம் இருக்குது, அப்போ செவன் இன்ட்டு மைனஸ் டூ பண்ணணும். ஓகே, குரோமியமுக்கு நமக்கு தெரியாது, ரெண்டு ஆட்டம் ஆஃப் குரோமியம் இருக்குது. ஸோ டூ இன்ட்டு எக்ஸ்னு வச்சுப்போம், 2x plus 7 into minus 2 equal to எவ்வளோ சார்ஜ் இருக்குது இப்போ, அந்த ஹோல் மைனஸ் டூ சார்ஜ் இருக்குது.
ஓகே. அப்போ இந்த இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும், எக்ஸ் கிடச்சிரும். 7 × −2 − 14 − 14 அந்த பக்கம் போச்சுன்னா +14. ஸோ +14 − 2 வந்து +12 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது, 2 × x = 12 வந்திருக்கு. ஸோ x = 6 வந்துடும், அவ்வளோதான். புரிஞ்சா? இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்வெஷ்சன் சால்வ் பண்ணலாமா? சி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. CH2Cl2 இருக்குது, ஓகே. CH2Cl2 இருக்குது, இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கார்பனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லணும். சால்வ் பண்ணுங்கள், கார்பனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லணும். ஓகே, ஒன்றும் இல்லை, கார்பன் CH2Cl2 கரெக்டாக, கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஹைட்ரோஜன், ஓகே, இந்த பக்கமும் ஒரு நான் மெட்டல், இந்த பக்கமும் ஒரு நான் மெட்டல். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஹைட்ரோஜன் மெட்டீரியல்ஸ் கம்பைன் வித் அ மெட்டல் -1, நான் மெட்டல் +1. அப்போ ப்ளஸ் எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்குது? 2 × +1 கரெக்டாக. மீதி என்ன இருக்குது? குளோரின். குளோரின்ன்றது ஒரு ஹாலோஜன். ஓகே, ஹாலோஜன் வென் இட் இஸ் ரியாக்டிங் வித் அ மெட்டல் என்ன வரும்? -1. வெயிட் அ மினிட், ஹாலோஜன் கரெக்டாக, ஹாலோஜன் ஒரு வெயிட் அ மினிட், ஜஸ்ட் 1 மினிட், நான் வெரிஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன். எஸ் கரெக்டு தான், சரியா? ஸோ என்ன சொன்னேன், குளோரின், குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 இருக்கும்னு சொன்னேன் கரெக்டாக, -1. ஸோ 2 × −1 போட்டுக்கிறோம், சரியா? ஜஸ்ட் இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது? 0 வந்துடுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல கார்பனுக்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கு? 0. ஓகே, அடுத்து நீங்கள் செகண்ட் க்வெஸ்சன் போடுங்க. பி அதான் ஃபாஸ்பரஸின் Na3PO4. ஓகே, Na3PO4ல பிக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, Na3PO4. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், சோடியம், சோடியம் வந்து என்னது இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், +1 கரெக்டாக. அப்போ எத்தனை ஆட்டம் ஆஃப் சோடியம் இருக்குது? 3 ஆட்டம், 3 ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம். அப்போ 3 × +1 ப்ளஸ் பிக்கு தான் நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ் வச்சு போவோம். அடுத்து வந்து ஓ வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்னு சொன்னேன். ஸோ 4 × −2, ஓகே, 4 × −2 பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு? ஆன்சர் வந்து x = +5 வருது. ஓகே, அடுத்து வந்து நீங்கள் இது போடுங்க, CR பண்ணுங்கள், CR2O7 2−. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஃபுல் ஸ்பீஷீஸ்க்கு வந்து சார்ஜ் கொடுத்துருக்காங்க -2. ஓகே, அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க 2 × x, ஏன்னா குரோமியம்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, 2 × x ப்ளஸ் 7 × −2. ஆக்சிஜன் வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு -2 இருக்கும். ஸோ 7 × −2 = என்ன பண்ணணும், -2 போடுவோம். ஓகே, இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா x = 6 வரும். ஓகே, அப்போ x = 6னா குரோமியம்க்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா 6. ஓகே, கிளியர், இது வரைக்கும் புரிஞ்சா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில்? ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, சல்ஃபர் இன் S2S2O7. ஓகே, ஓலியம்னு சொல்லுவோம் கரெக்டாக, S2S2O7. இதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம், சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸ். ஓகே, ஹைட்ரோஜன் மெட்டல் கூட இருக்கா நான் மெட்டல் கூட இருக்கா? ஆப்வியஸாக நான் மெட்டல், சல்ஃபர், ஓகே, மெட்டல் கூட இருக்கா? அப்போ வந்து 2 × +1. ஓகே, வெயிட் அ மினிட், மெட்டல் கூட இருந்தால் -1 வரும் கரெக்டாக, இந்த இடத்துல வந்து நான் மெட்டல் கூட இருக்குது, ஸோ அதனால் +1 கரெக்டாக. அடுத்து வந்து ஆக்சிஜனுக்கு வந்து -2 வரும்னு சொன்னால் 7 × −2, இந்த இடத்துல 2 ஆட்டம்ஸ் ஆஃப் சல்ஃபர் இருக்குது, ஸோ 2 × x. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் சல்ஃபருக்கு, புரிஞ்சா? ஸோ பேசிக்காக தான், ஹைட்ரோஜன் வந்து மெட்டல் கூட இருக்கா நான் மெட்டல் கூட இருக்கா பார்க்கணும், மெட்டல் கூட இருக்கா நான் மெட்டல் கூட இருக்கானா, நான் மெட்டல் கூட இருக்குது ஸோ மெட்டல் கூட இருந்துச்சுன்னா -1. ஓகே, நான் மெட்டல் கூட இருந்துச்சா +1, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, மெட்டல் கூட இருந்துச்சுன்னா -1, இந்த இடத்துல வந்து நான் மெட்டல் கூட இருக்காது, ஸோ +1, மீதி எல்லாமே ஈஸி தான். ஓகே, அடுத்து வந்து CR பாருங்கள், இதுக்கு பாருங்கள், இது ஈஸி தானே, குரோமியம்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறேன். ஓகே, என்ன பண்ணுவீங்க எல்லோரும், கண்ண மூடிட்டு குரோமியம்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க, இது எக்ஸ்னு வச்சுப்போமா? ஸோ x + 5 × −2 போட்டுருவோம், =0 கரெக்டாக, இதுக்கு ஆன் த ஹோல் இதோட சார்ஜ் வந்து 0. ஓகே, அப்போ x = 10 + 10 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு போட்டுருவோம். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள், +10 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஓகே, ஆக்சுவலாக இந்த எலிமெண்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஓகே, குரோமியம் வந்து ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்ல முடியும். ஓகே, அண்ட் CrO5, அதாவது 5க்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சொல்ல முடியும். ஓகே, CrO5ன்றது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், மோஸ்ட் ஃபேமஸ். ஓகே, குரோமியம் இங்கே இருக்கும், 4 ஆக்சிஜன் இங்கே இருக்கும், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கும், இதனால் வந்து ஜாயின் ஆகிருக்கும், இதனால ஜாயின், இது ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கும், இது ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கும், இது டபுள் பாண்ட் இருக்கும்.
ஓகே. இதுக்கு மட்டும் நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் ஆக்சிடேஷன் நம்பரை கரெக்டாக சொல்ல முடியும். இது ஒரு எக்ஸப்ஷன், ஓகே, பயப்படாதீங்க, எக்ஸப்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நாலு பக்கமும் அஞ்சு பக்கமும் ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தன் குரோமியம், எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக. அப்போ என்ன ஆகும், இது வந்து குரோமியமில் ஒரு எலக்ட்ரானை இழுக்குது, மைனஸ் ஒன். இந்த ஆக்சிஜனுக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், மைனஸ் ஒன் பிடிச்சி இழுக்கும், கரெக்டாக. இங்கே ஒரு மைனஸ் ஒன், இங்கே ஒரு மைனஸ் ஒன், இந்த இடத்துல ரெண்டு பாண்ட், ஓகே, அப்போ ரெண்டு எலக்ட்ரான், அப்போ மைனஸ் டூ. ஓகே, ஆன் த ஹோல் எத்தனை ஆயிடுச்சு, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், மைனஸ் சிக்ஸ் ஆச்சு. ஓகே, அப்போ குரோமியம்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் சிக்ஸ் இருக்கும், புரிஞ்சா? ஓகே, கிளியர். இதை எப்படியும் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், சி ஹியர், ஓ டூன்றது என்னது, பெராக்சைடு, அமரைட், பெராக்சைடு. ஓ டூங்கிறது பெராக்சைடு. இப்போ பாருங்கள், எத்தனை பெராக்சைடு இருக்குன்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு ஆக்சிஜன் வந்து இங்கே பெராக்சைடு. ஓகே, பெராக்சைடு ஸ்டேட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து மைனஸ் ஒன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் ஆட்டம் வந்து மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதோட இது தான் தேவை எனக்கு, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு, ஐ மீன் ஸோ ப்ளஸ், இந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், அதுக்கு ஒரு ஆட்டம் ஆஃப் மைனஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட், கரெக்டாக, ஒரு ஐட்டம் ஆஃப் மைனஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது வந்து ஆக்சைடு ஃபார்மில் இருக்குது, இது பெராக்சைடு ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இதை சால்வ் பண்ணுவேன், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸ், எப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், புரிஞ்சா? ஓகே, புரியுதா இல்லையா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் புரியுதுல? ஓகே, இது புரிஞ்சுன்னா ஈஸி தான். ஸோ இப்போ கொஞ்சம் கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் என்னென்னு பார்ப்போம், சரியா? கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் இன் ஜென்ரல், ஃபஸ்ட்டு இந்த இது டெஃபினேஷன் படிங்க. பாண்ட் ஃபார்ம் டியூ டு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒன் ஆர் மோர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஆட்டம் டு த அதர் ஆட்டம் இஸ் கால்ட் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, ஸோ கோஆர்டினேட் பாண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒரு ஆட்டம் ஏ, இது ஒரு ஆட்டம் பி. இந்த ஏ ஆட்டம் வந்து என்ன ஆகிடுச்சு, ஹாப்பியாக இருக்கான். ஏன் ஹாப்பியாக இருக்கானா, இவன் ஆக்டேட்டை ஃபில் பண்ணிட்டான். ஓகே, இவன் ஆக்டேட்டை ஃபில் பண்ணிட்டான், இவன் இல்லை, இவங்ககிட்ட வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஓகே, பி ஆட்டம், பி ஆட்டம் என்ன பண்ணிட்டான், இவன் கையில் வந்து ஆக்டேட் ஃபில் ஆகலை. ஓகே, இவனுக்கு வந்து எலக்ட்ரான் தேவைப்படுது, ஆனால் ஏ ஆட்டம் கையில் ஃபுல்லாக ஆக்டேட் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்டேட் ஃபுல்லான ஒரு ஆட்டம், ஓகே, ஆக்டேட்டாக ஃபுல்லான ஒரு ஆட்டம், ஆர் எலக்ட்ரான்ஸாக டொனேட் பண்ணுற அளவுக்கு தெம்பு இருக்க ஒரு ஆட்டம், ஓகே, வென் இட் இஸ் கோயிங் இன் கம்பைனிங் வித் திஸ் பி, ஓகே, அதுதான் வந்து கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ வந்து கோஆர்டினேட் பாண்டும் ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம் வந்து ஃபுல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கும். ஓகே, அண்ட் செகண்ட் ஆட்டம் வந்து எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் கொடுக்காது. ஓகே, இவன் பி வந்து ஜஸ்ட் சும்மா போய் எலக்ட்ரான் மட்டும் வாங்கிட்டான். ஓகே, வாங்கிட்டதுனால இவன் எலக்ட்ரான், இவனோட ஆக்டேட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஏயோட ஆக்டேட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கோஆர்டினேட் பாண்ட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஓகே, இங்கேயும் ஷேரிங் தான் நடக்கப்போகுது. ஓகே, பட் இங்கே என்ன ஆகும், ஒரு ஆட்டம் மட்டும் ஃபுல்லாக வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லக்கூடாது, ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடுச்சு, அது ஒரு ஆக்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஓகே, அப்போ அது என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரானோ இல்லை ரெண்டு எலக்ட்ரானோ இல்லை ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானோ வந்து என்ன பண்ணிடுறது, கொடுத்துரும். ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். எது லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ் இருக்குடா, லூயிஸ் ஆசிட்னா எது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுதோ, எது எலக்ட்ரானை வந்து ரிசீவ் பண்ணுதோ அது வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். சிச்சி, கவுனிங்கடா, லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ். லூயிஸ் ஆசிட் யார், யார் எலக்ட்ரானை வாங்கிப்பாங்களோ அவங்கள வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏ அண்ட் பி இருக்கா, ஏ என்ன பண்ணிட்டான், இவன் கையில் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, இவன் இவனோட ஆக்டேட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஓகே, இவன் என்ன பண்ணிட்டான், பிக்கு வந்து எலக்ட்ரானை கொடுத்துட்டான். அப்போ இவன் லூயிஸ் ஆசிடா லூயிஸ் பேஸானா, லூயிஸ் பேஸ். ஓகே, எதுக்கு நான் லூயிஸ் பேஸ் லூயிஸ் ஆசிட் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு வாங்க. இது வந்து லூயிஸ் பேஸ். அப்போ யார் எலக்ட்ரான் வாங்கிக்கிட்டாலோ அவங்க வந்து லூயிஸ் ஆசிடாக மாறிடுவாங்க. ஓகே, லூயிஸ் ஆசிட் ஆர் மெட்டல், அமரைட், லூயிஸ் ஆசிட் ஆர் மெட்டல், அவங்களாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க எலக்ட்ரானை. ஓகே, அதான் அதான் பிரச்சனை, எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஜென்ரலாகவே நம்ம என்ன பார்த்தோம், மெட்டல் மெட்டல் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும், கரெக்டாக. எலக்ட்ரானை வந்து மெட்டல் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஓகே, ஸோ லூயிஸ் ஆசிட் வந்து மெட்டல், அடுத்து லூயிஸ் பேஸ், இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மெட்டல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்கள தான் வந்து நம்ம லீகண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, லீகண்டுன்னு சொல்லுவோம், லீஜண்டோ லீகண்டோ ஏதோ ஒன்று, லீகண்ட். ஓகே, ஸோ லீகண்டுன்னு யாரும் சொல்லுவோம், நம்ம லூயிஸ் பேஸை லீகண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் என்னென்று உங்களுக்கு நாளைக்கு லெக்சரில் இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும்டா, நாளைக்கு என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம், சரி? அப்போ வந்து இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஆர்டினேட் கம்பவுண்ட்னா என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. கோஆர்டினேட் கம்பவுண்டாக ஒன்றும் இல்லை, ரெண்டு எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, இன்னொரு எலிமெண்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இந்த சாட்டிஸ்ஃபை ஆன எலிமெண்ட் ஓர் ஆட்டம் போயிட்டு இவன் கூட பாண்ட் பண்ணிச்சுனாக்கா, அப்போ அதுதான் வந்து கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சா?
இது வரைக்கும் கிளியர் இல்லை. கோஆர்டினேட் பாண்ட் என்னென்ட்டு, ஓகே ஒன்றும் இல்லைடா, இப்போ வந்து நான் உங்களுக்கு எதுவும் டீட்டெயிலாக எடுக்கலை சரியா. இப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான், போக 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 எல்லாமே ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் சரியா. இப்போதைக்கு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். கோஆர்டினேட் பாண்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா இது, ஓகே கோபால்ட் அமோனியா அண்ட் குளோரின், ஓகே CONH3 thrice அண்ட் CL3 இருக்குது, ஓகே இது வந்து ஒரு கோஆர்டினேட் பாண்டுன்னுவோம். ஓகே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு கோபால்ட், கோபால்ட் இஸ் அ மெட்டல், ஓகே மெட்டல் என்னவாக இருக்க போகுது, லூயிஸ் ஆசிடா லூயிஸ் பேஸா, லூயிஸ் ஆசிட் கரெக்ட், மெட்டல் வந்து லூயிஸ் ஆசிட். அடுத்து என்ன இருக்குது, NH3 அண்ட் CL3. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் NH3ல என்ல என்ன இருக்கும், லோன் பேர் இருக்கும், ஓகே இந்த லோன் பேர் தான் என்ன பண்ணும், இது ஷேர் பண்ணும். ஓகே அப்போ இது என்னது, இதுதான் லூயிஸ் பேஸ், இது வந்து டொனேட் பண்ணிடும், NH3 வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடும். அதே மாதிரி குளோரின், குளோரின் கையிலும் ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும், ஓகே அது வந்து டொனேட் பண்ணிடும். அப்போ இதுவும் வந்து லூயிஸ் பேஸ் புரிஞ்சா, இது வந்து லூயிஸ் பேஸ் லூயிஸ் பேஸ் லூயிஸ் ஆசிட் மெட்டல் டொனேட் டொனேட். அப்போ இது ரெண்டும் லிகண்ட் அண்ட் இது வந்து என்னது, இது வந்து உங்களோட மெட்டல் புரிஞ்சா. இது ஒரு கோஆர்டினேட் பாண்டோட எக்ஸாம்பிள். ஓகே ஸோ ஃபர்கெட் அபவுட் கோஆர்டினேட் பாண்ட், ஓகே கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க, நாளைக்கு இன்னும் இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும்தான். ஓகே ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டினியூ பண்ணுவோம் சரியா. கோஆர்டினேட் கம்பவுண்டில் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு, ஓகே இவ்வளோ நேரம் வந்து ஜென்ரலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படின்னு பார்த்தோம், இப்போ கோஆர்டினேட் கம்பவுண்டில், ஓகே ஸோ கைஸ் கோஆர்டினேட் கம்பவுண்டில் எப்படி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல CU வேணும், CUவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்கேன், CUNH3 4SO4 கொடுத்துருக்கேன், ஓகே இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சா. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் சைடில் நோட் பண்ணிட்டே வாங்க. ஜென்ரலாக NH3க்கு ஒரு நியூட்ரல் எலிமெண்ட், NH3 ஒரு நியூட்ரல் எலிமெண்ட், ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, NH3ல சார்ஜஸ் இருக்காது, இது ஒரு நியூட்ரல் எலிமெண்ட். அதே மாதிரி SO4ன்றது வந்து நியூட்ரல் எலிமெண்ட் கிடையாது, SO4ல எவ்வளோ சார்ஜ் இருக்கும்னாக்கா -2 சார்ஜ் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. NH3 வந்து நியூட்ரல் எலிமெண்ட், ஸோ இதோட சார்ஜ் 0 இருக்கும். SO4 வந்து ஒரு இதோட ஹோல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்னா -2 இருக்கும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே என்ன லென்த்தியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா டக்கு டக்குனு முடிச்சிடலாம், இல்லாட்டி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், நான் சொல்கிறேன் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே ஓகே புரிஞ்சா, ஒன்றும் இல்லை. NH3க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 இருக்கும் சார்ஜ், ஓகே NH3க்கு சார்ஜ் வந்து 0 இருக்கும், SO4க்கு வந்து சார்ஜ் வந்து -2 இருக்கும் சரி. உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கம்பவுண்டை பார்க்குறப்பலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது, சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6, ஓகே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 4, ஐ மீன் -2, ஸோ 4 × -2 அப்படி பண்ணால் என்ன ஆகுது, +6 அண்ட் சாரி சல்ஃபருக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 வரும், ஓகே +4 சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4 + 4 × -2 எவ்வளோ வருது, -2 வருது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இன் ஜென்ரல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே SO4ன்றது நீங்கள் அப்பப்போ பார்க்க போகிறீங்க, ஸோ எப்போல்லாம் SO4 வருதோ அப்போ இதோட ஃபுல்லுக்கும் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும், -2, ஓகே இதுக்கு ஃபுல்லுக்கும் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும், -2 வச்சுக்கோங்க. அண்ட் NH3க்கு வந்து 0 வச்சுக்கோங்க, ஓகே நோ சார்ஜ் புரிஞ்சா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் நான் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, காப்பருக்கு CU வந்து எனக்கு தெரியணும், ஸோ அதை வந்து X வச்சுக்கிறேன். NH3க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் சார்ஜ் வந்து 0 இருக்கும்னு சொன்னேன், அப்போ 4 × 0 பண்ணால் போதும், ஓகே 4 × 0 ஸோ X + 4 × 0 = 0. அண்ட் இந்த இடத்துல SO4 இருக்குது, SO4க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ X + 0 - 2 = 0 which is equal to nothing but X = +2. அப்போ காப்பருக்கு வந்து +2 புரிஞ்சா. அடுத்து MgSO4, ஓகே MgSO4க்கு பார்ப்போம். SO4க்கு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், என்னது -2 சொன்னேன் கரெக்டாக, Mgக்கு தெரியாது, ஸோ +2 ஓகே இது வந்து SO4 கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே MgSO4 Mgக்கு என்னது X கரெக்டாக, +SO4க்கு என்னது -2 அவ்வளோதான், X + -2 which is equal to X = 2 புரிஞ்சா. கிளியரில் இது வரைக்கும் கிளியரில் இது விட்டுருங்க, இது வந்து நான் ரஃப் ஒர்க் போட்டு வச்சுருந்தேன் அது இங்கே இருக்குது. ஓகே இது வரைக்கும் கிளியரில், அடுத்து வந்து இதுக்கு பார்ப்போம், அயர்னின் K4 வெரிஸ்டஸ், ஓகே FeN K4 FeCN whole power 6, ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. CN
ஓகே சிஎனோட சார்ஜ் வந்து மைனஸ் ஒன் இருக்கும். எப்படி வந்து எஸ்எஃப்ஓர் சொல்கிறோம், இப்போ நான் சொல்கிற கம்பவுண்டுக்கெலாம் நீங்கள் சைடை நோட் பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் இதெல்லாம் அப்பப்போ பார்ப்பீங்க. ஓகே அமோனியாவுக்கு சார்ஜ் வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்கேன், அண்ட் இப்போ எஸ்எஃப்ஓருக்கு வந்து சார்ஜ் வந்து மைனஸ் டூ சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சிஎன் அயோன் சைனோட அயோன் சொல்லுவோம், கரெக்டாக சைனைட் அயோன்னு சொல்லுவோம். ஓகே அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மைனஸ் ஒன், சிஎனுக்கு வந்து மைனஸ் ஒன். ஓகே இப்போ நீங்களே போடுங்க அது. ஓகே இப்போ நீங்களே இதை சால்வ் பண்ணுங்கள். எனக்கு வந்து கேக்கு தெரியும், கேயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, அல்கலி மெட்டல், அல்கலி மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஒன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே கேக்கு வந்து ப்ளஸ் ஒன், ஸோ எத்தனை ஆட்டம் இருக்குது, ஃபோர் ஆட்டம்ஸ் இருக்குது, ஃபோர் இன்ட்டு ப்ளஸ் ஒன். அயனுக்கு தெரியாது, ஸோ ப்ளஸ் எக்ஸ். சிஎனுக்கு வந்து மைனஸ் ஒன்னு சொன்னேன், ஓகே சைனோட அயனுக்கும் மைனஸ் ஒன், ஸோ சிக்ஸ் இருக்குது ஆட்டம்ஸ், அப்போ சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன். இதை சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் இக்குவல் டு ப்ளஸ் டூன்னு வரும். இது வந்து அயனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த கம்பவுண்டுக்கு போகிறீங்களா, ஓகே இந்த கம்பவுண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு C2O4. ஓகே என்னடா இது ஒரு ஒரு கொஷனுக்கு புதுசு புதுசாக வருதுன்னு சொல்லாதீங்க, மொத்தமே இவ்வளோ டைப்ஸ் தான் இருக்குடா. ஓகே இதை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம், மொத்தமே இவ்வளோ டைப்ஸ் தான் இருக்கும். C2O4 வந்து ஆக்சலேட் அயோன்னு சொல்லுவோம், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மைனஸ் டூ. மொத்தம் இது வரைக்கும் நாலு பார்த்துருக்கோம், ஒன்று என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு SO4 பார்த்தோம், அதுக்கு வந்து மைனஸ் டூ கரெக்டாக. அடுத்து என்ன பார்த்தோம், ஆக்சிஜன் பார்த்தோம், ஆக்சிஜன் சொல்கிறேன் NH3 பார்த்தோம், NH3க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஜீரோ வரும்னு சொன்னேன். அடுத்து வந்து அமோனியா இது பார்த்தோம், சைனைட் அயோனுக்கு மைனஸ் ஒன் பார்த்தோம். இப்போ நாலாவதாக C2O4க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் டூ. ஓகே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி இப்போ நீங்கள் இதுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே இப்போ இதில் அயோனுக்கு கேட்குறேன், ஓகே அயனு கேட்குறேன், C2O4க்கு உங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் டூன்னு தெரியும். ஓகே ஸோ லெட் இட் பி எக்ஸ், எக்ஸ் வச்சுக்கலாம், மூணு ஆட்டம் ஆஃப் C2O4. ஓகே அப்போ என்ன ஆகுறது, 3 × −2 வரும். இப்போ இந்த இடத்துல சார்ஜ் வந்து நமக்கு இருக்குது −3, டோட்டல் சார்ஜ் வந்து −3 இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், X = +3 வரும். ஓகே ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே அடுத்து இந்த இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், அவ்வளோதான், இதை நீங்களே போட்டுருவீங்க இப்போ, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் தான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே கோபால்ட்டு கேட்குறேன், கோபால்ட்டு வந்து என்னன்னு கேட்குறேன். ஓகே NH3க்கு என்ன தெரியும், ஜீரோன்னு தெரியும், சார்ஜ் வந்து ஜீரோ, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ. அண்ட் குளோரின் இப்போ தான் தெரியும், குளோரின்க்கு இப்போ தான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன வரும், −1 வரும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். இதுக்கு எக்ஸு, ஓகே எக்ஸு 5 atoms of 0, அப்போ 5 × 0 ப்ளஸ் ஒரு சிஎல் இருக்கும், ஒரு சிஎல்ல வந்து −1 இருக்கும், ப்ளஸ் −1 அவ்வளோதான், =+2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆன் த ஹோல். இதுக்கு வந்து மொத்தமாக சார்ஜ் எவ்வளோ, +2 இருக்குது. சரியா இதை சால்வ் பண்ணுவோம், X = +3, அப்போ கோபால்ட்டுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியர் புரிஞ்சா? ஓகே அடுத்து இன்னொரு கொஷின் போடலாமா, அடுத்து நீங்கள் இதுக்கு போடுங்க, நிக்கலுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள். நிக்கலுக்கு போட்டு இங்கே கீழே இருக்குது பாருங்கள், K4NiCN4 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓகே ஸோ சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நான், இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து கே தெரியும், கேக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 தெரியும், ஸோ 4 × +1. ஓகே அடுத்து என்ஐக்கு தெரியும், ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அடுத்து சிஎனுக்கு வந்து ஒரு சிஎனுக்கு வந்து −1 இருக்கும், ஸோ 4 atoms இருக்கும், ஸோ 4 × −1. ஸோ இதை சால்வ் பண்ணால் X = 0 வரும். புரிஞ்சா? அடுத்து பிளாட்டினமுக்கு, ஓகே PT NH3 2 CL4 இருக்குது. ஓகே இதுக்கு நீங்களே சால்வ் பண்ணுங்கள், என்ன வரும், PT எக்ஸ், இதை எக்ஸ்னு வச்சுப்போம், ப்ளஸ் 2 atoms of NH3, அதாவது 0, NH3க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, ப்ளஸ் 4 × −1, குளோரின்க்கு −1 சொன்னேன் கரெக்டாக, 4 × −1, இதை சால்வ் பண்ணால் போதும். ஸோ இது ஃபுல்லாக போயிடுச்சு, 4 × −1 −4, அது அந்த பக்கம் போச்சுன்னா +4, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பிளாட்டினம் எவ்வளோ வந்துச்சு, +4 வந்துச்சு. புரிஞ்சா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பிளாட்டினம் வந்து +4 வந்துச்சு. அடுத்து வந்து இது பாருங்கள், CR2. ஓகே இது பாருங்கள், CR2 NH3 3 H2O 3 அண்ட் CL3 3. ஓகே இது பாருங்கள். ஓகே ஸோ இதுக்கு தெரியும் 0, H2O தெரியும் 0, அண்ட் குளோரின்க்கு −1, அவ்வளோதான், எல்லாமே தெரியும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஓகே எக்ஸ், ஓகே குரோமியம்க்கு பதிலாக எக்ஸு, 3 × 0 ப்ளஸ் 3 × 0 அகெயின், ஏன்னா வாட்டருக்கு நியூட்ரல் மாலிக்யூல், அதுக்கு சார்ஜ் இருக்கா, ஸோ 0, 3 × −1, குளோரினுக்கு சார்ஜ் வந்து −1 இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா X = +3 வரும். புரிஞ்சா? ஓகே கிளியர். அடுத்து இது போடுங்க, இந்த கொஷின் போடுங்க, கோபால்ட் இன் CO NH3 4 +2. ஓகே இதுக்கு போடுங்க, இதுக்கு தெரியாது எக்ஸ் வந்து, இதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், NH3க்கு இப்போ தான் சொல்லி கொடுத்தா 0, ஸோ 4 × 0 வரும். ஓகே ஆன் த ஹோல் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது,
ப்ளஸ் டூ இருக்குது, ஆன் த ஹோல் இதுக்கு ப்ளஸ் டூ சார்ஜ் இருக்குது, ஈக்குவல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூன்னு வந்துடும். ஓகே, அவ்வளோதான். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா? அயன் இன் இதுக்கு இது போடுங்க, எஃப்இன் எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ். ஓகே, எஃப்இக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, எத்தனை ஆட்டம் இருக்குது எஃப்இ? இது டூ ஆட்டம்ஸ் இருக்குது, டூ இன்ட்டு எக்ஸ். எஸ்ஓ ஃபோர்க்கு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், எத்தனை? மைனஸ் டூ, அப்போ த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ. ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா டோட்டலாக இதுக்கு ஆன் த ஹோல் சார்ஜ் எதுவும் இல்லை, ஸோ ஜீரோ, அவ்வளோதான். ஓகே, ஸோ மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் த்ரீன்னு வரும். ஓகே, புரிஞ்சா? கிளியரா? அவ்வளோதான், புரிஞ்சாலா? இதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கோஆர்டினேட் கம்பவுண்டோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் இன்ட்ரடக்ஷனை கூட நம்ம ஃபுல்லாக பார்க்கல. ஓகே, மெயினாக உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கிறது ஆக்சிடேஷன் நம்பர் தெரியணும், அதுக்காக தான் இன்றைக்கி லெக்சர். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் கம்பவுண்டு, கோஆர்டினேஷன் பாண்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல் இந்த ஃபுல் சாப்டருமே கோஆர்டினேட் பாண்டை பற்றி தான் இருக்குது, சரியா? ஸோ சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து கோஆர்டினேட் பாண்டை உங்களால் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட முடியாது யாராலையுமே, சரியா? ஸோ இந்த ஃபுல் லெக்சரை பார்த்துனா இந்த கோஆர்டினேட் பாண்டோட ஃபீல் வரும். ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து என்ன தேவையோ அதை மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, முக்கியமாக நான் சொன்ன அந்த கம்பைன்ட் எலிமெண்ட் NH3 ஓகே அண்ட் எஸ்ஓ ஃபோர் இதுக்கெலாம் வந்து ஆக்சிடேஷன் CN, இதுக்கெலாம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் த கொஷின் உங்களால் போட்டுற முடியும். ஓகே, ஸோ வித் திஸ் வி வில் எந்த வீடியோ ஹியர். நாளைக்கு வந்து வெர்னர் தியரி பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பேன். ஓகே, ஒரு கதை மாதிரியும் இருக்கும், கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்காது, ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ வெர்னர் தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெசனில் டீப்பில் போவோம். எக்ஸாக்ட்லி 7 days எனக்கு தேவைப்படும் இந்த லெசன் முடிக்க. ஓகே, மோஸ்ட்லி நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே இந்த லெசன் நான் முடிச்சிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம், சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை. ஜெய் ஹிந்த்.